Welcome back to our channel. Nama in the video la Sparkle Love series oda 19th episode paaka porom. Vaanga story ku la pogalam. Sichong professional team manager question pandraru. உனக்கு காலில் இன்ஜுரி இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் சீஜங் நான் எப்போ வேணும்னாலும் டாக்டர்கிட்ட டெஸ்ட் எடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிடுறான். வெளியே சீஜங்கோட அம்மா பதட்டமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீஜங் வெளியே வந்ததும் டேய் என்ன ஆச்சுன்னு சொல்லுடா, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, காமன் கொஸ்டின்ஸ் தானே சீஜன் சொல்லவும் அம்மாவுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. வேறு என்ன கேட்டாங்கன்னு கேட்குறாங்க. கால் சீக்கிரம் க்யூர் ஆகிடுமான்னு கேட்டாங்க. வேறு எதுவும் இல்லைன்னு சீஜங் சொல்லிடுறான். அம்மாவும் ஓகே, இது நல்ல நியூஸ் தான், நாம் எல்லாரும் சேர்ந்து வெளியே சாப்பிட போவோம்னு சொல்லிட்டு சீஜங்கோட அப்பா கிட்ட கார் எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் சீஜங் நான் வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்கே வேவே தன்னோட மொபைலை பார்த்துட்டு டல்லாக நடந்து வர்றான். சீஜங் வேவேயை நிப்பாட்டி என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்குறான். நான் ஒன்றும் மிஸ் பண்ணலைன்னு வேவே கோபமாக சொல்லவும் சீஜங் சாரி, நான் உன்னோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலைன்னு தானே கோபமாக இருக்கேன், இனி ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணிடுறேன், ப்ரொஃபஷனல் டீம் மேனேஜ்மெண்ட் கூட மீட்டிங் போயிட்டு இருந்ததுன்னு சொல்கிறான். வேவே அதை பற்றி கேட்கவும் இனி எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எல்லாமே சால்வ் ஆகிட்டுன்னு சீஜங் சொல்கிறான். இப்போ வேவேக்கு சீஜங் மில்க் டீ வாங்கி தரேன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போறான். இங்க டெக்ஸி டியாங்கோ கிட்ட எப்போ நம்மளை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன்னு கேக்குறான். டியாங்கோ என்னது அப்படின்னு கேக்குறான். நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்றத எப்போ எல்லார்கிட்டையும் சொல்ல போற, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு, சீக்கிரம் சொல்லிடுன்னு டெக்ஸி சொல்றான். ஆனா டியாங்கோ ஒழுங்காவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். அந்த டைம் சீஜங்க வேவேயும் அங்கே வர்றாங்க. டியாங்கோ சீஜங் கிட்ட ப்ரொவிஷ்னல் டீமில் கூப்பிட்டுருந்தாங்களே என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பேசி முடிச்சாச்சுன்னு சீஜங் சொல்கிறான். டெக்ஸி டியாங்கோ மேலே இருந்த கோபத்தால் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஏன் கோபமாக போகிறான்னு கேட்கவும் டியாங்கோவும் எனக்கும் தெரியலை, நான் போய் கேட்குறேன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி டெக்ஸி பின்னாடியே போகிறான். அந்த டைம் சீஜங்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்ட் எடுக்க போகாதன்னு மெசேஜ் வருது. வே வே யார் ஃபோனில் அப்படின்னு கேட்குறா. சீஜங் ஸ்பேம் மெசேஜ்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட்டு சீஜங் வேவேயும் காரில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஊக்க மருந்து யூஸ் பண்ணனானு கண்டுபிடிக்க ப்ரொவிஷ்னல் டீமில் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க, அதுக்காக தான் போய்கிட்டு இருக்காங்க. டெஸ்ட்டு முடித்ததும் சீ ஃபுட் சாப்பிட்டு மூவி பார்க்க போகலாம்னு சீஜங் சொல்கிறான். வேவே உடனே மூவி வேண்டாம், நான் தான் தூங்கிடுவேனேன்னு சொல்கிறேன். நீலாம் வேற எந்த பையன் கூடயுமே மூவி பார்க்க போகக்கூடாது, என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் வேற யார் கூடயும் மூவி பார்க்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சீஜங் வேவேயை கிஸ் பண்ணுறான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டெஸ்ட் எடுக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேவே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு அங்கேருந்து போகிறான். அப்போ சீஜங்க்கு மறுபடி ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் சீஜங் ரொம்பவே டல்லாகிறான். வேவே அங்கே வந்ததும் நாம் இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போகிறதில்ல, இப்போதான் ப்ரொவிஷ்னல் டீம்லேருந்து கால் பண்ணாங்க, வேறு ஹாஸ்பிட்டலை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ நாம் இன்னொரு நாள் போய்க்கலாம்னு சீஜங் சொல்லிடுறான். அப்பாயின்மெண்ட் டோக்கனை சீஜங் கசக்கி டஸ்ட்பின்லையும் போடுறான். இப்போ ரெண்டு பேரும் வேவேயோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லைன்னு வேவே சொன்னது நாம் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சீஜங் சொல்கிறான். ஏய் அப்படிலாம் எதுவும் இல்லை, நம்ம வெளியே போகிறதால நான் உனக்கு சமைச்சு தரலாம்னு இருக்கேன்னு வேவே சொல்கிறான். சீஜங் ஓகேன்னு சொல்லவும் வேவே சீஜங்காக சமைக்க போகிறான். இங்கே சீஜங் தன்னோட மொபைலை எடுத்து பார்க்குறான், அதில் ஒரு கிளிப்பிங் இருக்குது, அதை பார்த்து மறுபடி டல்லாகிறான். கொஞ்ச நேரத்தில் வேவேயும் சமைச்சு கொண்டு வர்றான். சீஜங் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறான், நல்லாவே இல்லை, இருந்தாலும் வேவே கஷ்டப்படக்கூடாதுன்னு சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுறான். வேவே உடனே நல்லா இருக்கா, அப்போ நான் உனக்கு இன்னும் ஃபுட் கொண்டு வரேன்னு சொல்லி இன்னொரு பிளேட் கொண்டு வர்றான். ஓகே, வேவே இதை சாப்பிட்டா நல்லா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடுவாளேன்னு சீஜங் இப்போ. நீ செஞ்ச டிஷ் செம்ம டேஸ்டாக இருக்குது, நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறேன்னு சொல்கிறான். வேவே மறுபடி ரெண்டு பிளேட்டை எடுத்துகிட்டு வர்றான். சீஜங் இந்த டிஷ்ஷாவது நல்லா இருக்குமான டேஸ்ட் பண்ணுறான், பட் அதுவும் நல்லா இல்லை, இருந்தாலும் போய் சொல்லிடுறான். வேவே இப்போ லாஸ்டில் ஒரு ஃபிஷ்ஷையும் தூக்கிட்டு வர்றான், பட் அதுவும் நல்லா இல்லை. சீஜங் இப்போது நான் ரிட்டர்ன் கிளம்பும்போது இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொண்டு போகவான்னு கேட்குறான். இல்லை இல்லை, நீ சாப்பிட்றத நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், சூடாக இருக்கும்போதே சாப்பிடுன்னு வேவே சொல்லிடுறான். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு சீஜங் டிஷ் வாஷ் பண்ணிக்கிட்டே வேவே தாங்கிட்ட முந்தி சொன்னதை திங்க் பண்ணுறான்.
வேவே ஸ்பார்க்கால மற்ற பசங்க அஃபெக்ட் ஆகி ஸ்கூலில் ப்ராப்ளம் வந்தது. டெக்ஸி கிட்ட தான் ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு சொன்னது. எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு வேவே கிட்ட வர்றான். அங்கே உள்ள செல்ஃபில் வேவியோட கிராஜுவேஷன் டே குரூப் ஃபோட்டோ இருக்குது. நான் உன்னை இந்த ஃபோட்டோவில் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சீஜோங் பார்க்குறான். வேவே அதிலேயே இருக்க மாட்டான். என்னன்னு கேட்கவும், நான் அந்த டைம் தான் நியூ ஸ்கூல் மாறி இருந்தேன், நான் தனியாக தான் இருப்பேன்னு வேவே சொல்கிறான். நீ இந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறியான்னு சீஜோங் கேட்குறான். வேவேயும், ஆமாம் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த பவரால் தான் நான் உன்னை மீட் பண்ணேன்னு சொல்லி சீஜோங்கை ஹேக் பண்ணுறான். இப்போ சீஜோங் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்பா அவனோட கோச் கால் பண்ணுறாங்க. சீஜோங் திங்க் பண்ணுறான், லாஸ்ட்ல கால் அட்டன் பண்ணாமல் விட்டுடுறான். இங்கே டெக்ஸி டியாங்கோ கிட்ட, நீ ஏன் எல்லார்கிட்டையும் நம்ம லவ் பண்ணுறத சொல்ல மாட்டேங்கிற, ஏன் நீ வேற யாரையும் லவ் பண்ணுறியா, இல்லைன்னா ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமான்னு கேட்குறான். எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்க போறேன்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்தவரை நான் ஸ்விம்மிங்கில் யூஸ்லெஸ், நான் தான் உனக்கு ஒர்த் கிடையாது, அதனால தான் என்னால் மற்றவங்க கிட்ட சொல்ல முடியலைன்னு டியாங்கோ சொல்கிறான். டெக்ஸி சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒரே நாளில் ஸ்விம் பண்ண கற்றுக்கிட்ட ட்ரைனிங் எதுக்கு இருக்குது, உனக்குன்னு ஒரு டைம் வரும்னு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான். இப்போ ரெண்டு பேரும் ஃபுட்டை மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீஜோங்கோட அம்மாவுக்கு சீஜோங்கோட கோச் கால் பண்ணி பேசுறாங்க. சீஜோங் உங்க வீட்லயா இருக்கான், நான் கால் பண்ணனா அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான், சீஜோங் டெஸ்ட் எடுக்கவும் ஹாஸ்பிட்டல் போகலன்னு கோச் இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்டதும் அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஊக்க மருந்து டெஸ்ட்டை சீஜோங் எடுத்துட்டதா தான் சீஜோங்கோட அம்மா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதனால ஷாக் ஆகுறாங்க. இங்கே டியாங்கோ ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே உள்ள ரெண்டு பசங்க, என்னோட ஃப்ரெண்ட் ப்ரொவிஷ்னல் டீமில் இருக்கான், அவன் என்கிட்ட சொன்னான் சீஜோங் ஊக்க மருந்து எடுத்து தான் மேட்ச்சில் வின் பண்ணியிருக்கான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு டியாங்கோ ரொம்பவே கோவப்பட்டு அந்த பசங்க கிட்ட கத்துறான், உங்களுக்கு சீஜோங் பற்றி தெரியாதான்னு. அதுக்கு அந்த பசங்க, அப்போ ஏன் சீஜோங் டெஸ்ட் எடுக்க போகலை, டீமில் எல்லாருமே சீஜோங் ஃபோர்ஜரி பண்ணதாக தான் நினைக்கிறாங்க, அவனை டீமை விட்டும் தூக்கிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டியாங்குக்கு என்ன சொல்லனே தெரியல, இருந்தாலும் சீஜோங்க விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் ஷியாரு ரூமுக்கு வர்றான். டியாங்கோ ஷியாரு கிட்ட சீஜோங் பத்தி அந்த ரெண்டு பசங்க சொல்றத சொல்லிட்டு, நீ சொல்லுடா சீஜோங் அப்படிப்பட்ட பையனான்னு கேட்கிறான். ஷியாருவும் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏன் சீஜோங்க பத்தி இப்படி பேசுறீங்கன்னு சொல்றான். இங்கே வேவே சீஜோங் தனக்கு ரிப்ளை பண்ணாம இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. டெக்ஸி அங்கே வந்து சீஜோங் இன்னும் உன்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலையான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் டெக்ஸிக்கு டியாங்கோ கிட்டே இருந்து மெசேஜ் வருது, சீஜோங் டெஸ்ட் எடுக்க போகாததால் அவனை எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க, ஆனால் நீ இந்த விஷயத்த வேவே கிட்ட சொல்லாத, வேவே அப்புறம் ஃபீல் பண்ணுவான்னு அனுப்பியிருக்கிற மெசேஜை டெக்ஸி பார்க்குறா. ஸோ வேவே கிட்ட அதை பற்றி பேசாமல் இருந்துடுறா. சீஜோங்கோட வீட்டில் சாப்பிட எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சீஜோங்கோட பேரண்ட்ஸ் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஸோ சீஜோங் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அவங்க சீஜோங் கிட்ட, டேய் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஆல்ரெடி உன் கோச் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீ ஏன் டெஸ்ட் எடுக்க போகலை, உனக்கு இது விளையாட்டுத்தனமாக இருக்கான்னு கேட்குறாங்க. சீஜோங் கோவப்பட்டு, எனக்கு அது விளையாட்டு கிடையாது, என்னோட ஆம்பிஷனே ஸ்விம்மிங் தான் சொல்கிறான். சீஜோங்கோட அப்பா, இப்போ நீ உண்மையே சொல்லு, நீ ட்ரக் யூஸ் பண்ணியா, நாங்கள் உன்னை நம்புகிறோண்டா, ஆனால் நீ ஏன் செக்கப் போகலை, அதனால எல்லாருமே உன்னை தான் சந்தேகப்படுறாங்கன்னு கோபமாக சொல்கிறாங்க. சீஜோங் அதுக்கு, என்னால் செக்கப்புக்கு போக முடியாது, அதுக்கு வேற ரீசன் இருக்குது, ஏன்னா மற்றவங்க நம்பலைனாலும் பரவாயில்லை, என் ஃபேமிலி என்ன நம்பினா போதும்னு சொல்லிடுறான். டே நீ என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா, உன்னை டீமை விட்டே தூக்க போகிற நிலமையில இருக்குது, வேறையே இப்படி டெஸ்ட் எடுக்க போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறேன்னு அம்மா கேட்குறாங்க. சீஜோங்க்கு என்ன ஆன்சர் பண்ணனே தெரியல. சாப்பிட்ருக்கவே மாட்டான், இருந்தாலும் எனக்கு வயிறு ஃபுல் ஆயிட்டு நான் என்னோட ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க பெங் ஆபீஸ்ல சன்யாங்க்கு காஃபி கொடுக்க போறான். சன்யாங் பெங் கிட்ட சீஜோங்கோட மேட்டர் பத்தி பேசுறான். சீஜோங் டெஸ்ட் எடுக்க போகல, அவன் கோபத்துலதான் இப்படி இருப்பான், நீ அவனோட சீனியர் தானே, அவங்க கிட்ட பேசுன்னு சன்யாங் சொல்றான். பெங்குக்கு இப்போதான் சீஜோங்கோட நியூஸே தெரியுது. அவனும் சரி நான் அவங்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு வெளியே வர்றான். கொஞ்ச நேரத்துல ஒரு கோவர்க்கர் வந்து பெங் கிட்ட, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்றான். பெங் திரும்பி பார்க்கறான், சீஜோங் அங்க நிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. சீஜோங்க்கு யார் மெசேஜ் அனுப்பியிருப்பா, அதுல என்ன கிளிப்பிங்ஸ் இருக்கும்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ்.